தமிழ் யூடியூப் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். இந்த காணொளியில் நாம் பார்க்க போகிறது மாணிக்கவாசக பெருமான் அருளி செய்த திருப்பள்ளி எழுச்சியின் 10வது பாடல். பாடலை சொல்லிட்டு நான் பொருள் சொல்கிறேன். புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே, இந்த பூமி சிவன் உய்ய கொள்கின்றவாரென்று நோக்கி திருப்பெருந்துறை உறைவாய் திருமாலா அவன் விருப்பு எய்தவும் மலரவன் ஆசைப்படவும் நின் அலர்ந்த மெய்கருணையும் நீயும் அவனியிற் புகுந்து எமை ஆட்கொள்ளவல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. இதுதான் பாட்டு. இந்த பாட்டுடைய பொருளை பார்க்கலாம். புவனியில் போய் பிறவாமையில், இந்த பூமியில் வந்து பிறக்காததனால் நாம் நாளை வீணே போக்குகின்றோம் அவமே என்று யார் நினைக்கிறாராம்? திருமால் நினைக்கிறாராம். திருமால் வந்து பல பிறவிகள் எடுத்து பக்தர்களை ஆட்கொண்டிருக்கிறார் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோம். தசாவதாரங்கள், 10 அவதாரங்கள் எடுத்திருக்கிறாருன்ட்டு. ஆனால் அப்படி இல்லாத சமயத்தில் அவர் நினைக்கிறாராம், இந்த புவனியில் போய் இந்த பூமியில் போய் பிறக்காததுனால நாம் வீணே நாளை போக்குகின்றோம் அப்படின்னு நினச்சி, இந்த பூமியானது சிவன் உய்ய கொள்கின்றவாரென்று நோக்கி, சிவன் அருள் புரிகின்ற இடம் என்று நோக்கி திருப்பெருந்துறை உறைவாய், திருப்பெருந்துறையில் உறைந்திருக்கின்ற சிவபெருமானே உன்னை திருமாலாம் அவன் விருப்பெய்தவும், திருமால் நினைத்து அவனுடைய விருப்பத்தோடு இங்கே வந்து உன்னை வழிபட விரும்புகின்றானாம். அவன் நினைக்க, உன்னை நினைத்து இங்கே பிறக்காமல் போய்விட்டோமே அப்படின்னு நினைக்கும்படியாக சிவன் இங்கே பூமியில் அனைவருக்கும் அருள் புரிகின்றான் அப்படின்னதும், மலரவன் ஆசைப்படவும் பிரம்மதேவனும் அவ்வாறே விரும்புகின்றான், அதனால் அவங்க பூமிக்கு வந்து இவரை வழிபடுகிறார்கள் அப்படிங்கிறது இதோடைய கருத்தாக இருக்குது. அதனால் புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் வீணே போக்குகின்றோம், வீணாக கழிக்கின்றோம் என்று திருமால் நினைத்து இங்கே ஆசையோடு வந்து வழிபட விரும்புகிறாராம். அதை போலவே மலரவனும் நினைக்கின்றாராம். இந்த பூமி சிவன், ஏன்னா இந்த பூமியானது சிவன் உயிர்களை உய்வதற்காக உய்ய கொள்கின்றவாறென்று நோக்கி அவ்வாறு எண்ணி திருப்பெருந்துறையில் இறைவன் உறைந்திருக்கின்றானாம். நீ அலர்ந்த மெய் கருணையும் நீயும், அவ்வாறு அவர்கள் ஆசைப்பட உன்னுடைய அலர்ந்த மெய் கருணை என்றால் பரந்த கருணை, உன்னுடைய பெருங்கருணையும் நீயும் அவனியில் புகுந்து இந்த பூமியில் புகுந்து எம்மை ஆட்கொள்ள வல்லாய், எங்களை ஆட்கொள்வதற்கு ஏற்றவனே, எங்களை ஆட்கொள்ள வல்லமை உடையவனே, ஆரமுதே இனிய அமுதம் போன்றவனே, பள்ளி எழுந்தருளாயே நீ துயில் நீங்கி எழுந்தருள்வாய் அப்படிங்கிறது இந்த பாட்டுடைய பொருள். இந்த பாட்டில் என்ன சொல்கிறார், சிவனுடைய திருவருள் சக்தி அதாவது அருள் பெருங்கருணை அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏன்னா இந்த பூமியில் உள்ள உயிர்களுக்கு அவர்களை பிறவித்தளையிலிருந்து நீக்க வேண்டும் என்று, இந்த உயிர்களை காக்க வேண்டும் என்று சிவபெருமான் இங்கே திருப்பெருந்துறையில் வந்து உறைந்திருக்கின்றானாம். இந்த பூமியில் அதற்காக வந்து இருக்கின்றானாம். அதனால் இந்த பூமியானது சிவனுடைய பூமி, அவன் ஆட்கொண்டவாறு அப்படின்னு இங்கே அமர்ந்திருக்கின்ற இந்த சிவபெருமானை வழிபடவே விரும்புகிறாராம் திருமாலும் பிரம்மனும். ஏனென்றால் அவர்கள் மேலோகத்தில் இருப்பதை காட்டிலும் இந்த பூமியில் இறைவன் இருக்கின்றான், அதனால் இங்கே பிறக்காததுனால நாம் வீணே நாட்களை போக்குகின்றோம் என்று அவர்கள் ஆசையுடனும் விருப்பத்துடனும் வந்து பூஜிக்க தகுந்தவனாக இறைவன் இங்கே வீற்றிருக்கின்றான் அப்படின்றது தான் இந்த பாட்டுடைய கருத்து. ஆக நாம் திருப்பள்ளி எழுச்சி பாடல்கள் 10 பாடல்களையும், மாணிக்கவாசக பெருமான் இயற்றிய 10 பாடல்களையும், அதற்கு முன்னால் திருவம்பாவை பாடல் 20 பாடல்களையும் இந்த மார்கழி மாதம் முழுவதுமாக பார்த்தோம். சிவனை நாம் சிந்தை செய்தோம். திருச்சிற்றம்பலம், நாம் மேலும் தமிழோடு பயணம் செய்யலாம். வணக்கம். நன்றி. ராஜி.